அறிவியல் மூலம் மக்கள் முன்னேற்றம் அடைவதோடு நாடும் சுயசார்பை எட்ட முடியும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. கொரோனா அதிகரித்து காணப்படும் தமிழகம் உள்ளிட்ட 10 மாநிலங்களுக்கு மத்திய குழு அனுப்பி வைப்பு. நோய் கட்டுப்பாடு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த அறிவுறுத்தல். நாடு முழுவதும் இரண்டாம் கட்ட கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நாளை தொடக்கம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு செலுத்தப்படுகிறது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வேலையின்மை சதவீதம் குறைக்கப்படும். காரைக்காலில் பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா பேச்சு. பிரேசிலின் அமேசோனியா 1 செயற்கைக்கோள் உட்பட 19 செயற்கைக்கோளுடன் PSLV C-51 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச குத்துச்சண்டை போட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார் இந்திய வீரர் தீபக் குமார். நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்து காணப்படும் மாநிலங்களுக்கு அதனை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய அரசு சார்பில் உயர்நிலைக்குழு அனுப்பப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், பஞ்சாப், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு இக்குழு அனுப்பப்பட்டுள்ளது. அந்த மாநிலங்களில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட மாநில சுகாதாரத்துறையுடன் இணைந்து நோய் பரவலை தடுப்பதற்கான பணிகளில் இக்குழு செயல்பட உள்ளது. மேலும் இந்த மாநிலங்களில் பரிசோதனை, கண்காணிப்பு, தனிமைப்படுத்துதல் ஆகிய பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 86% மேற்பட்டவர்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பஞ்சாப் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் இதர நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் இரண்டாம் கட்ட கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் நாளை தொடங்குகின்றன. கடந்த ஜனவரி மாதம் கொரோனா தடுப்பூசி இயக்கம் தொடங்கப்பட்டு முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்கள், முன்கள பணியாளர்களுக்கு செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டுள்ள இந்த தடுப்பூசிகளை இரண்டாம் கட்டமாக 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் 45 வயதிற்கு மேற்பட்ட இணை நோய் பாதிப்பு உடையவர்களுக்கும் போடுவதற்கு மத்திய அமைச்சர் அண்மையில் ஒப்புதல் அளித்தது. அதன்படி இந்த பணிகள் நாளை தொடங்குகின்றன. இரண்டாம் கட்ட தடுப்பூசி போடுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் தடுப்பூசிக்கான கட்டணம் 250 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் இந்த தடுப்பூசிகள் விலையில்லாமல் செலுத்தப்படும். நாடு முழுவதும் சுமார் 20,000 தனியார் தடுப்பூசி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அனைத்து தனியார் மருத்துவமனைகளும் கொரோனா தடுப்பூசி போடுவதற்கு ஏதுவாக மாநில அரசின் சுகாதார காப்பீட்டுத் திட்டங்களின் கீழ் இணைந்து கொண்டு சுதந்திரமான செயல்பாட்டை அளிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சுகாதாரத்துறை செயலாளர்கள், தேசிய சுகாதார திட்ட இயக்குநர்களுடன் இரண்டாம் கட்ட தடுப்பூசி ஏற்பாடுகள் குறித்து காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். தடுப்பூசி செலுத்திக் கொள்வோர் பதிவு செய்வதற்கான நடைமுறைகள் குறித்தும் அப்பொழுது ஆலோசிக்கப்பட்டது. தடுப்பூசிக்கான கட்டணம் உள்ளிட்டவை குறித்தும் மத்திய சுகாதார செயலாளர் மாநில அரசின் அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் வேலையின்மை சதவீதம் குறைக்கப்படும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா கூறியுள்ளார். காரைக்காலில் இன்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், புதுச்சேரியில் தற்போது வேலையின்மை சதவீதம் 75% அளவுக்கு உள்ளதாகவும், இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் 40% குறைவாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். நாடு முழுவதும் 50 லட்சம் மீனவர்கள் பயன்பெறும் வகையில் 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பாலன் கே மகத்வபூர்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கி கமியோ கோ தூர் கர்னே கே லியே 20,000 கரோட் ரூபே கா பட்ஜெட் பாரதிய ஜனதா பார்ட்டி கி சர்க்கார் கே பிரதான் மந்திரி நரேந்திர மோடி ஜி நே தியா ஹை ஜோ 50 லாக் சே ஜியாதா லோகோ கோ ரோஜ்காரி தேகா ஔர் பாரத் கி
मत्स्य निर्यात को एक्सपोर्ट को एक ट्रिलियन तक ले जाने का काम करेगा। मैं आपको बताना चाहता हूं कि इसका सबसे बड़ा फायदा हमारे पुदुचेरी को मिलने वाला है। முன்னதாக காரைக்காலில் நடைபெற்ற பிஜேபி மாநில மையக்குழு கூட்டத்தில் அமித்ஷா பங்கேற்றார். இன்று மாலை விழுப்புரம் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார். கல்வித்துறையில் சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து அத்துறைக்கான மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் வலியுறுத்தியுள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தின் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், தேசிய கல்விக் கொள்கை மீதான திறன் மேம்பாட்டை வலுப்படுத்தி நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் தில்லி பல்கலைக்கழகம் மேலும் பங்களிப்பு செய்ய முடியும் என்று கூறினார். இத்தகைய பணிகள் நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்துவதோடு சர்வதேச அளவில் சிறந்த நாடாக கட்டமைக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மற்ற கல்வி நிறுவனங்களுக்கும் ஆதரவளித்து பல்கலைக்கழகங்கள் வழிகாட்டியாக இருப்பது கடமை என்றும் தெரிவித்தார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 178,000 மேற்பட்டவர்களுக்கு பட்டம் வழங்கப்பட்டது. கடந்த 8 மாதங்களில் மின்னணு சந்தை இணையதளம் வாயிலாக காதி மற்றும் ஊரக தொழில்துறையின் பொருட்கள் 1,10,00,000 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டில் அதிக அளவிலான மக்களுக்கு மின்னணு சந்தை இணையதளம் மூலம் காதி மற்றும் ஊரக தொழில் பொருட்கள் சென்றடைந்துள்ளதாக கூறினார். மின்னணு சந்தை இணையதளம் வாயிலாக ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேல் காதி மற்றும் ஊரக தொழில் பொருட்களை விற்பனை செய்வதற்கான பணிகள் மேற்கொள்ள வருவதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையே கொரோனா ஊரடங்கின் போது முகக்கவசங்கள் விற்பனையுடன் காதி பொருட்கள் விற்பனையை தொடங்கியதாக குறிப்பிட்டுள்ள மத்திய அரசு, தற்பொழுது சுமார் 800 காதி பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் நாட்டின் அனைத்து 31 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து இணையதளம் மூலம் விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தம் நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து 19 செயற்கை கோளுடன் PSLV-C51 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பிரேசிலின் அமேசானியா 1 செயற்கைக்கோள் உட்பட 19 செயற்கைக்கோள்களுடன் PSLV-C51 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இதற்கு இதற்கான கவுண்டவுன் நேற்று தொடங்கியதை அடுத்து இன்று காலை 10:24 ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்தவான் விண்வெளி மையத்திலிருந்து PSLV-C51 ராக்கெட் தனது விண்வெளி பயணத்தை தொடங்கியது. இந்த ராக்கெட்டின் மூலம் இஸ்ரோ தயாரித்துள்ள சிந்து நேத்ரா, ஸ்பேஸ் கிட்ஸ் இந்திய அமைப்பின் சதீஷ் சாட் உள்ளிட்ட இந்தியாவின் 5 செயற்கைக்கோள்களும் அமெரிக்காவுக்கு சொந்தமான 13 நானோ செயற்கைக்கோள்களும் செலுத்தப்பட்டுள்ளன. பிரேசிலின் தேசிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் வடிவமைக்கப்பட்ட அமேசானியா 1 செயற்கைக்கோள் 637 கிலோ எடை கொண்டது. PSLV-C51 ராக்கெட் சரியான பாதையில் பயணித்ததை தொடர்ந்து அதில் உள்ள அனைத்து செயற்கைக்கோள்களும் சூரிய ஒத்திசைவு சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படவுள்ளது. இந்த ராக்கெட் TL என்ற ரகத்தை சார்ந்தவை என்றும் இதற்கு முன்னதாக 2 முறை மட்டுமே இந்த ரக ராக்கெட் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று செலுத்தப்பட்ட ராக்கெட் இந்தியாவின் 53வது PSLV திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் என்ற இந்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனத்தின் மூலம் ஏவப்படும் முதல் ராக்கெட் என்ற பெருமையை இது பெற்றுள்ளது. அமெரிக்காவின் ஸ்பேஸ் ஃப்ளைட் நிறுவனத்தோடு நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் வணிக ரீதியாக இணைந்து இந்த ராக்கெட்டை தயாரித்துள்ளதால் இந்தியாவின் சார்பில் வணிக ரீதியான முதல் ராக்கெட் என்ற பெருமையையும் இது பெறுகிறது. செயற்கைக்கோள் ஒன்றின் மேல் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடியின் உருவம் பொறிக்கப்பட்டு பகவத்கீதை வாசகமும் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
டிஜிட்டல் ஊடகங்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் அண்மையில் வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளில் ஊடகங்களின் தகவல்களுக்கு தடை விதிக்கக்கூடிய பிரிவுகள் ஏதும் இடம்பெறவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட டிஜிட்டல் ஊடகங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின் 16வது கூறப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்து தவறான தகவல் வெளியாகி இருப்பதையொட்டி மத்திய அரசு இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. தவிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டால் மட்டுமே தற்காலிகமாக டிஜிட்டல் ஊடகங்களின் தகவல்கள் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் செயலாளரால் தடை செய்யப்படும் என்று அந்த விதியில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்ற விதிமுறை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலாளரும் அறிக்கையாக வெளியிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் 3 தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான ராகுல்காந்தி இன்று நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் கல்வியாளர்களிடையே அவர் கலந்துரையாடினார். தொடர்ந்து பிரசித்தி பெற்ற நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்தி மதியம்மன் கோவிலில் ராகுல்காந்தி சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் நெல்லையப்பர் சன்னதியில் கோவிலின் வரலாறு குறித்து கேட்டறிந்தார். அங்குள்ள சிற்பங்களையும் அவர் பார்வையிட்டார். பின்னர் ஆலங்குளம், தென்காசி, புளியங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் ராகுல்காந்தி வாக்கு சேகரிக்கிறார். தொடர்வது விரைவு செய்திகள். தேர்தலை நேர்மையாகவும் ஈடுபாட்டுடனும் நடத்த அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான ஜெயச்சந்திர பானு ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். பறக்கும் படை, வீடியோ கண்காணிப்பு குழு உள்ளிட்ட தேர்தல் பணிகளில் ஈடுபடும் பல்வேறு குழுக்களுக்கு இன்று நடைபெற்ற பயிற்சியில் அவர் கலந்து கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், தேர்தல் பணியாளர்கள் யாருடைய நிர்பந்தத்திற்கும் அடிபணியாமல் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மட்டுமே பின்பற்றி மனசாட்சியுடன் தேர்தலை நடத்த வேண்டும் என்று கூறினார். சேலம் மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இன்று சேலம் வந்தடைந்தனர். சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அங்கு தேர்தல் நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு தேர்தலை சுமூகமாக நடத்த சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து வரவழைக்கப்பட்டிருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் 183 பேர் இடம்பெற்றுள்ளனர். பிரபலமான டைல்ஸ் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு சொந்தமான தமிழ்நாடு, குஜராத், கொல்கட்டா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள 11 இடங்களில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 8,30,00,000 ரூபாய் ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். அந்த நிறுவனத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் டைல்ஸ் கொள்முதல், விற்பனை மற்றும் பண பரிவர்த்தனைகள் முறையாக கணக்கில் காட்டப்படவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்படி 220 ரூபாய் அளவிற்கு அந்நிறுவனத்தில் கணக்கில் காட்டப்படாத வருமானம் கிடைத்துள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் போக்குவரத்து காவல்துறையினர் நடத்திய சோதனையில் ரேஷன் அரிசி கடத்தி சென்ற வாகனம் பிடிபட்டது. ரெட்டை மண்டபம் அருகே போக்குவரத்து காவல்துறையினர் கைப்பற்றிய வாகனத்தில் 25 எடை கொண்ட 35 ரேஷன் அரிசி மூட்டைகள் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்த அரிசி மூட்டைகளை பெற்றுக்கொண்ட ரேஷன் அரிசி கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உருது மொழி பேசும் மக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு உருது அகாடமி புதுப்பிக்கப்பட்டு தமிழ்நாடு மாநில உருது அகாடமி என்று பெயர் மாற்றம் செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. அதற்காக தமிழக முதலமைச்சருக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அந்த அகாடமியின் துணைத் தலைவர் முகமது நயீர்முர் ரகுமான் கூறியுள்ளார். இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசின் இந்த முடிவு பொதுமக்களுக்கும் உருது பேசும் மக்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார். நாட்டில் முதன்முறையாக உத்தரகாண்ட் மாநில அரசு வீடுகளின் பெயர் பலகையில் பெண் குழந்தையின் பெயர்களை பதிவு செய்யும் புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது. நைனிடல் மாவட்டத்தில் இந்த புதிய முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத், பெண்களின் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த முயற்சியின் மூலம் இனிமேல் ஒவ்வொரு வீடும் அந்த பெண் குழந்தையின் பெயரிலேயே அடையாளப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கை விகிதம் அதிகரித்து 97.10% உள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனால் இறப்பு விகிதம் குறைந்து 1.42% உள்ளது.
நாளில் கொரோனாவிலிருந்து 11,718 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 1,75,169 அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஒரே நாளில் 113 பேர் உயிரிழந்துள்ளதை தொடர்ந்து இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கையும் 157,051 உயர்ந்துள்ளது. தற்பொழுது 164,511 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் புதிதாக 486 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 851,063 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 491 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் காரணமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை 834,534 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் 5 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து தமிழகத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12,493 அதிகரித்துள்ளது. தற்பொழுது 4,036 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் ஒரே நாளில் 187 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11,43,93,886 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கையும் 25,37,831 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 8,99,42,48 பேர் குணமடைந்துள்ளனர். சீன அரசு பொதுமக்களின் அடிப்படை மற்றும் அரசியல் சுதந்திரங்களை தேசிய பாதுகாப்பு மற்றும் கொரோனா தொற்று என்ற பெயரில் அதிகமாக கட்டுப்படுத்துகிறது என்று ஐநா மனித உரிமை கவுன்சில் தலைவர் மிஷல் பேச்சலர் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமை கவுன்சிலில் உரையாற்றிய அவர், சீனாவில் சமூக செயல்பாட்டாளர்கள், வழக்கறிஞர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் ஒரு சில வெளிநாட்டவர்கள் மீது நியாயமற்ற குற்ற வழக்குகள் பதியப்பட்டு சிறைப்படுத்தப்படுகின்றனர் என்று கூறினார். மேலும் சின்ஷியாங் மாகாணத்தில் அவ்வாறு சிறை வைக்கப்பட்டுள்ளவர்கள் மீது கடுமையான தாக்குதல் மற்றும் பாலியல் வன்முறைகள் நடைபெறுவதாகவும் மிஷல் பேச்சலர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சின்ஷியாங் மாகாணத்தில் உள்ள தடுப்பு முகாம்களில் சுமார் 10 லட்சம் உய்கூர் இன முஸ்லீம் மக்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் ஐநா உயர்மட்ட பொறுப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ட்ராஞ்சா குட்டுச்சண்டை போட்டியில் இந்திய வீரர் தீபக்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பல்கேரியாவின் சோபியா நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 52 கிலோ எடை பிரிவுக்கான இறுதிச் சுற்றில் பல்கேரிய வீரர் டேனியல் ஆசினவ் தங்கப்பதக்கம் வென்றார். தீபக்குமாரின் வெற்றியால் நாடு பெருமையடைவதாக இந்திய குத்துச்சண்டை கூட்டமைப்பு பாராட்டியுள்ளது. வெள்ளிப்பதக்கம் வென்றாலும் தீபக் அனைவரது மனதிலும் இடம்பெற்றுவிட்டார் என்று அந்த அமைப்பு ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக நடைபெற்ற 69 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதிச் சுற்றில் இந்திய வீரர் நவீன் பூரா உஸ்பெகிஸ்தான் வீரர் உஸ்மானிடம் தோல்வியடைந்தார். இதன் மூலம் அவருக்கு வெங்கலப் பதக்கம் கிடைத்தது. தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திருச்சி, தருமபுரி, நாமக்கல், கரூர், சேலம், வேலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 அல்லது 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தஞ்சாவூரில் இன்று காலை 8 மணி வரை நிலவிய அடர் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயினர். இதனால் சாலைகளில் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிர செய்த வண்ணம் இயங்கின. பனிமூட்டம் காரணமாக தஞ்சை பெரிய கோவிலின் விமானம் மறைந்து காணப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறிவியல் மூலம் மக்கள் முன்னேற்றம் அடைவதோடு நாடும் சுயசார்பை எட்ட முடியும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. கொரோனா அதிகரித்து காணப்படும் தமிழகம் உள்ளிட்ட 10 மாநிலங்களுக்கு மத்திய குழு அனுப்பி வைப்பு. நோய் கட்டுப்பாடு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த அறிவுறுத்தல். நாடு முழுவதும் 2ம் கட்ட கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நாளை தொடக்கம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு செலுத்தப்படுகிறது.
புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வேலையின்மை சதவீதம் குறைக்கப்படும். காரைக்காலில் பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா பேச்சு. பிரேசிலின் அமேசோனியா ஒன்று செயற்கைக்கோள் உட்பட 19 செயற்கைக்கோளுடன் பிஎஸ்எல்வி C-51 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச குத்துச்சண்டை போட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார் இந்திய வீரர் தீபக் குமார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.